ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அத்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்த பிதராணி திருணாய மேனே அஸ்மூரோயமேனமதன்வயாத்தியனக்குலபதேகுலாபிராமீமத்தீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்தமஹதாப்பயபட்டநாதஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங் ஹிருதேனு மரகால யதீந்திர மித்ரான் ஸ்ரீமத் பராமுகுஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வதனானுமோதனம் சர்வாத் சதம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவைதினாள் என்றும் தென்குருகூர் என்றும் அருவினிய வன்பொருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாயு செஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தார எல்லா தெரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோ பண் செந்தமிழ் தேசம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாழ்த்திகளும் பவழை வண்ணில் அலங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்தா இதத்தாய் ராமானுகன் யுத்த விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்தீந்து தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாத்யா சுதிசிரசூர்யுக்தாரக்ரமாத் யாகுர்வன் நிஜமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்யா சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் பரதத்துவமான பரம்பொருளான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் பொழுது மற்றொரு தெய்வத்தை நீங்கள் நாடலாமோ, மற்றொரு தெய்வத்தினுடைய பெருமை என்பதாக பேசலாமோ என்பதாக பரதத்துவ உபதேசம் செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியமான திருவாய்மொழி ஒன்றும் தேவும் என்பது. ஆனால் எத்தனைதான் சொன்னாலுமே சிலருக்கு மேலும் மேலும் சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் சின்ன சின்ன பலன்களை எல்லாம் தரும்போது மோட்ச பலனை எம்பெருமான் மட்டுமே தருவான் என்பதாக ஒரு பாசுரத்திலே சொன்னார். ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வரியேழி கண்டீர் என்பதாக எத்தனையோ பிறப்புகள் பிறந்தீர்கள், எத்தனையோ தெய்வத்தை ஏற்றி நின்றீர்கள், இன்னும் சம்சாரத்திலே தானே இருக்கிறீர்கள், சம்சாரத்தை விட்டு மோட்சத்துக்கு போகலையே, சுலபமான வழியினாலே மோட்சத்துக்கு போகலாமானால் எப்பவோ போயிருக்கலாமே. ஆக அல்ப பலன்களை கொடுக்கக்கூடிய சாதாரண தேவர்கள் ஒரு பக்கம், கேட்டவனன் எல்லாவற்றையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணன் ஒரு பக்கம், நீங்கள்
அவனை ஆசிரிப்பதா இவனை ஆசிரிப்பதா என்பதை முடிவு செய்யுங்கள் என்பதாக. ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே, எம்பெருமானுக்கல்லவா அடிமை புக வேண்டும் என்பதாக சொன்னார். நாராயணனே சர்வர்களுக்கும் உயர்ந்த தெய்வம் என்றால் எங்களை இப்படி ஆக்கி வைத்தது ஏன் என்றால் அதற்கும் ஒரு பதில் சொன்னார். இருந்தாலும் மேலும் சில சந்தேகங்கள் இருக்கும். அங்கங்கே புராணங்களிலே இருக்கக்கூடிய கதைகளை பார்க்கும் போது பிற தெய்வங்களுடைய பெருமையும் மாபெரும் பெருமையாக தெரியும். திரிபுரத்தை சம்ஹாரம் செய்தவன், திரிபுரம் எரித்தவன் சிவன், புராதி என்று பெயர் பெற்றவன். ஆனால் அதை வைத்துக் கொண்டு சிவனே உயர்ந்த தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கேயும் பகவானுடைய துணை கொண்டுதான் அதை செய்தான். அது வேதமே சொல்றது. விஷ்ணு தேஜனம் அப்படின்னு அம்பு நுனியில விஷ்ணுவை வச்சு அஸ்த பிரயோகம் பண்ணான். உண்மையிலே எம்பெருமான் பல முறையிலே அங்க புறம் எரிக்கும் போது எம்பெருமான் உதவி பண்ணியிருக்கிறார் என்பதை வைத்து புறமேறி மூன்றெரித்தார் எம்பெருமான். இந்த கதையும் ஆழ்வார் சொல்றார். எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் கூடவே எம்பெருமான் இருந்து அனுகிரகம் செய்தான் என்பதாக தெரியும். அதாவது சிவபிரானுடைய கதைகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் அவர் செய்திருக்கிறார் என்பது தெரியும். தக்ஷ யஜ்ஞத்திலே ஸ்ரீமத் பாகவதத்திலும் சரி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் சரி தக்ஷ யஜ்ஞ கதை விஸ்தாரமாக வருகிறது. தக்ஷ யஜ்ஞத்திலே என்ன நடந்தது? யஜ்ஞம் முறை தவறு நடந்ததுங்கிற காரணத்துக்காக யஜ்ஞத்தையே துவம்சம் பண்ணி கடைசியில தக்ஷனுக்கு அனுகிரகம் பண்றார் என்பதாக வரும். சிவபெருமான் பண்றார். ஆனால் பாகவதத்துல கடைசியில் ஒரு ஸ்லோகம் வரும், இவர் எத்தனை பண்ணும் போதும் பெருமாள் அங்க இல்லையா, அதுக்கப்புறம் யாகம் முடிகிற சமயத்துல பெருமாள் வர. அப்போ தவ வரத வராங்கிற வாசிசேக அகிலார்த்தேன்னு ஆரம்பிச்சு சிவன் வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற, உங்களுடைய அனுகிரகத்தினால்தான் எல்லாம் நடந்துருக்கு, எனக்கு அவர் யாகத்துல பாகத்தை கொடுக்கல, ஆனா எனக்கு அதனால கோபம் வரல, கோபம் வரலைங்கன்னா அதுக்கு காரணம் நீர் தான், உங்க அனுகிரகம் இருந்தா எனக்கு கோபம் எப்படி வரும் என்பதாக பேசுகிறார். இப்படியாக பல இடத்துலையும் நாம பார்க்கலாம். ஆழ்வார் உதாரணமாக ஒரு இடம் சாதிக்கிறார், மார்க்கண்டேய விஷாந்தம். மார்க்கண்டேயர் என்றாலே என்றும் எளிமையோடு இருக்கக்கூடியவர், யமனை வென்றவர் என்பது பிரசித்தம் புராணங்களில். பொதுவாக நாம் அங்கங்கே ஒரு படத்தை பார்த்திருக்கலாம், சிவலிங்கத்தை கட்டிண்டு மார்க்கண்டேயர் இருக்கார், யமன் கிட்டேந்து அவர் தப்பித்தார் என்பதாக. சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே யமனிடமிருந்து தப்பித்து என்றும் இணையுடன் மார்க்கண்டேய மகரிஷி இருக்கிறார் அப்படின்னு ஒரு கதை லோகத்துல பிரசித்தம். ஆனா இதுல உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த பாட்டு, புக்கடிமையினால் தன்னை கண்டா மார்க்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயண அருளே கொக்கலர் தடன் தாழை வேலி திருக்குருகூரதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் விளம்புதிரே. எல்லாம் அழகா சாதிக்கிறார். அவதாரிக்கையிலே ருத்ரனை ஆசிரித்தன்றோ மார்க்கண்டேயன் ஸ்வ அபிலஷிதம் பெற்றது என்னில் அவனும் ஸ்வ அபிலஷிதம் பெற்றது நாராயணனுடைய பிரசாதத்தானே, அவ்விடத்தில் ருத்ரன் புருஷகார மாத்திரமே. ஆதலால் இப்படி சர்வேஸ்வரனான நாராயணனை ஒழிய மற்ற என்ன தெய்வத்தை கொண்டாடுகிறீர் என்கிறார். சாரத்தை சாதிச்சிட்டார். மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் தானே ருத்ரனுடைய அனுகிரகத்தால் தானே அவருக்கு நல்ல ஆயுஷ் தீர்காயுஷ் கிடைத்தது, யமனை ஜெயித்தார் அப்படின்னா அப்படி கிடையாது, அதுவும் நாராயணனுடைய பிரசாதத்தானே.
புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை, அடிமையினால் புக்குன்னு அர்த்தம். சிவபெருமான் என்ன பண்ற, ஒரு அடிமையினாலே மார்க்கண்டேயன் சிவபெருமானுக்கு தாசனாக போய் அவருக்கு அந்தரங்கமாக, அடிமையினால் புக்கு என்றால் தாசபாவத்தாலே அந்தரங்கமாக ஆகி தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபீரான், நக்கபீரான சிவபெருமான், நக்தனன் என்பது நக்கன்னா இருக்கு, பீதாம்பரதாரியாக இல்லாமல் இருக்கக்கூடியவன் நக்கன். அந்த நக்கபிரானான சிவபெருமானும் அன்று உய்ய கொண்டது மார்க்கண்டேயனை உயுமாறு அவனுக்கு நல்ல வாழ்வளித்தது நாராயணன் அருளே என்பதாக முதலிலே அர்த்தம். நாராயணனுடைய பிரசாதத்தாலே தான் அவரும் அனுகிரகம் பண்ணார் என்பதாக. இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை, பல இடங்கள்ல இருக்கு இந்த கதை. மார்க்கண்டேயருக்கும் ஸ்ரீ நாராயணனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கொஞ்சம் அது ரொம்ப அதிகம். சிவபெருமானுடைய தொடர்பு போல சின்னது கிடையாது. இன்னைக்கும் பார்த்தா பல திவ்ய தேசங்கள்ல மார்க்கண்டேயர் இருக்க, பெருமாளுடைய அனுகிரகத்தோடு கூட மூலஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்க. ஸ்ரீமத் பாகவதத்திலே ஏகாதச ஸ்கந்தத்திலே இல்லட்டா பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில துவாதசத்திலே மார்க்கண்டேய விருத்தாந்தம் விஸ்தாரமா இருக்கும். ஸ்ரீ மகாபாரதத்திலே வனப்பருவத்திலே மார்க்கண்டேயருக்குன்னே ஒரு பருவமே இருக்கு. மார்க்கண்டேயர் காமியக வனத்திலே பாண்டவர்களை வந்து சந்திக்கிறார். மார்க்கண்டேயர் நாரதர் என்பதாக ரெண்டு பேரும் வரா. பாண்டவர்கள் பார்க்கறதுக்கு பல ரிஷிகள் வரா, பல ரிஷிகளை பார்க்கறதுக்கு பாண்டவர்களும் போறா, காட்டில் ரிஷிகள் தானே இருக்கா. அப்போ அவர்கள் விசேஷமா அனுகிரகம் பண்றான்னு பல இடத்துல வரும். அப்போ மார்க்கண்டேயர் கிட்ட பல சம்சயங்களை தர்மபுத்தர் கேட்கிறார். அந்த சமயத்துல ஸ்ரீ கிருஷ்ணனும் வர, கிருஷ்ணர் நாரதன் மார்க்கண்டேயர் மூணு பேர் இருக்கா. அப்போ தர்மபுத்திரர், தர்மபுத்திரர் சில சந்தேகங்களை கேட்கிறார். மார்க்கண்டேயர் சில கதைகள் ஐதிஹியங்கள்லாம் சொல்றார். ஆறு மன்வந்தரம் கடந்து ஏழாவது மன்வந்தரத்துல மார்க்கண்டேயர் இருக்காராம். அந்த சமயத்துல எத்தனையோ யுகங்கள் சேர்ந்தது மன்வந்தரன் பெயர். ஆறு மன்வந்தரம் கடந்து ஏழாவது மன்வந்தரத்துல மார்க்கண்டேயர் இருக்க, அத்தனை தீர்க்க காலமா இருக்க. அதனால அவர்கிட்ட சில வேடிக்கையான விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். அப்போ அவர் சொன்ன விஷயம் மொத்தமும் பெருமாள் நாராயணன் தனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர, சிவபெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணாங்கிறது இல்லை. பகவானுடைய அனுகிரகத்தினாலே தான் வாழ்வு பெற்றதையும் பகவானுடைய லீலைகளை எல்லாம் தான் தெரிவித்ததையும் இதெல்லாம் தான் சொல்ற. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சௌனகர் மகரிஷி அவருக்கு சூத பௌராணிகர் சொல்றதாக பாகவதம் வந்து, சௌனகர் சூதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஆகுஹு சிராயுஷம் ரிஷிம் நிருகண்ட தனயம் ஜனாஹ சவா அஸ்மத் குலோத்பன்னஹ கல்பேஸ்மின் பார்கவ ரிஷபஹ ஏக ஏவார்ணவே பிராம்யன் ததர்ஷ புருஷம் கில ஏஷ நசம்சயோ பூயான் சூத கௌதூஹலம் யதஹ தன்னச்சிந்தி மகாயோகின் புராணேஷ்வபி சம்மதஹ. மார்க்கண்டேயர் சிராயுஷாக அல்பாயுஷ் இல்லாமல் தீர்க்க ஆயுஷாக எத்தனையோ வருஷ காலங்கள் அவர் இருந்ததை வருஷத்துல கணக்கு பண்ணக்கூடியது, பல ஆயுஷுகள் இருந்தார் அப்படிங்கிறார், பல கல்பங்கள் இருந்தார் அப்படி இல்ல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சம்சயம், அதை தீர்க்கணும் அப்படிங்கிறார் சௌனகர். என்ன சம்சயம் அப்படிங்கிறத, நடுவுல பிரளயம்னு வரும், ஒரு பிரளயம் மறுபடியும் சிருஷ்டி பிரளயம் அப்படிதானே வரும், நடுவுல சின்ன பிரளயம் ஒண்ணு வரும், அதாவது மகாப்பிரளயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மகாப்பிரளயத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் போயிடும், பகவான் மாத்திரம்தான் இருப்பார். ஆனா அதுக்கு நடுவுல சின்ன சின்னதாக அவாந்தர பிரளயங்கள்லாம் வரும். அதுல கூட பிரகிருதி பரியந்தம் மொத்தமும் போகாட்டா கூட இந்த லோகங்கள்லாம் போயிடும். அப்படி இருக்கும்போது மார்க்கண்டேயர் எங்க இருந்தார்? மார்க்கண்டேயர் பத்தி ஒரு பிரசித்தி உண்டு. பிரளய காலத்துல
ஆலையிலே வடபத்திர சாரியாக இருந்த பெருமான் எம்பெருமானை சேவித்தவர் மார்க்கண்டேயர் மட்டும்தான். பிள்ளை காலத்துல எல்லாம் போயிருக்கு, அப்படி எம்பெருமானை இவர் சேவித்தார் இருக்கு. இது லோகத்துல எல்லாருக்கும் பிரசித்தம். ஆலிலை கண்ணனை சேவித்தவர், அடவஸ்திர சாயான பெருமானை சேவித்தவர் மார்க்கண்டேயர் அப்படின்னு. யாருமே இல்லாதப்போ அவர் மாத்திரம் எப்படி இருந்தார், அவர் மாத்திரம் எப்படி சேவித்தார், ருத்ரனுடைய அனுகிரகத்தினாலே அவர் சிதாயுஷாக இருந்தார் அப்படின்னா அது நம்பும்படியா இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பிரளய காலத்துல ருத்ரனே இருக்க மாட்டார். அவரே இல்லாமல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரளய காலத்துல பெருமாள் என்ன பண்றார், ருத்ரனையும் பிரம்மாவையும் தன் சரீரத்திலேயே வச்சுட்டு ரட்சிச்சுட்டு லோகங்கள் அழிக்கிறார். அப்படி இருக்கும்போது ருத்ரனே ருத்ரனுடைய லோகத்துல இருக்க மாட்டார் அப்படிங்கிற காலம் இருக்கும்போது மார்க்கண்டேயர் எப்படி இருந்தார், அவருடைய அனுகிரகத்தினால இவர் இருந்தார், அவரே இல்லையே அப்படி இவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ண முடியும். நீ பிரளய காலத்திலையும் இருந்து பெருமானை சேவிக்கிறோம், என்ன பிரளயம் வந்தாலும் உங்களுக்கு அழிவு கிடையாது என்பதாக அவராலே சொல்ல முடியாது, அவரே அழிஞ்சு போறவராச்சே. ஏகனத்தம் செய்யோ பூயானே பத கௌசூத கௌதூகலம் யதஹா. இது ரொம்ப இவருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. தன்னச்சிந்தி மகாயோகின்னு, மகாயோகின்னு சொல்ற இதுதானே சொல்லணும், விஷயம் தெரிஞ்சவா தானே இதெல்லாம் சொல்லணும், மகா ஜானம் இருக்கிறவா தானே சொல்ல முடியும். இப்படி ஒரு கேள்வியை கேட்டா யாரால பதில் சொல்ல முடியும். இதுதான் சொல்ல வேண்டும். நான் சூத பௌராணிகர் ஆரம்பிக்கிறார்கள். பிரஸ்னஸ்வயா மகர்ஷேயம் கிருதோ லோக பிரமாபகா நாராயண கதா யத்ர கீதா கலிமலாபகா. அவருடைய பிரச்சனத்தை கொண்டாடுற கேள்வியை கொண்டாடுற என்ன ஆச்சரியமான கேள்வி. ஒரு கேள்வினா எப்படி இருக்கணும்னு கேட்டா, அவருக்கு மாத்திரம் அவருக்கு மாத்திரம் கேட்டதா இருக்கக்கூடாது, லோகத்துக்கெல்லாம் ஹிதமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்படி கேள்வி கேட்டா மகர்ஷிகள் கொண்டாடுவார், பல இடங்கள்ல வரும் இந்த மாதிரி. இப்ப இவர் கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னா, லோக பிரமாபகா, லோகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரமத்தை போக்கும் இது, எல்லாருக்கும் இந்த சந்தேகம். மார்க்கண்டேயர் இருந்து பிரளய காலத்துல பெருமாளை சேவித்தார் அப்படின்னா ஒரு கட்டுக்கதை அப்படின்வாங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் சிவனுடைய அனுகிரகத்தால் சேவித்தார் அப்படின்வாங்க, அடியோட விஷயம் புரியாதவா கட்டுக்கதைன்னுவா. அரைக்குறை என்ன, ஆளிலை கண்ணன் இருந்ததே கட்டுக்கதைன்னு சொல்றவாள்லாம் உண்டு. சுவாமி தேசியம் பதில் எழுதியிருக்காரு, இது கட்டுக்கதை இல்லைங்கிறது நிரூபிச்சிருக்காரு. மார்க்கண்டேயருக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் சொல்றவா அறுபடையா புரிஞ்சின்றவா, ஒன்னும் புரியாதவா, இப்படி எல்லாம் இருக்கு. லோகத்துல பிரமம் இருக்கு பல பேருக்கு, இந்த பிரமத்தை போக்கும்படியான ஒரு கேள்வி. நீ கேட்டு கேட்டே நான் பதில் சொல்றேன், இதுல எல்லாருக்கும் எல்லா சந்தேகமும் போயிடும். இல்லைன்னு கேட்டா நாராயண கதா யத்ரா, அது மாத்திரம் இல்ல லோகத்துக்கு நல்லது, இது வேற ஏதோ சாதாரண கதை இல்ல நாராயண கதா. பகவானுடைய பெருமையை சொல்ல போறேன் இப்போ, அனுகிரகம் பண்ண பெருமையை சொல்ல போறேன் அப்படிங்கிற கலிமலாபகா. இது கலி தோஷத்தை தோற்கடிக்கும் இந்த கதா அப்படின்னு மிருக்கண்டூனுடைய புத்திர மார்க்கண்டேயர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மார்க்கண்டேயருக்கு உபநயனமாகி வேதாத்தியனம் பண்ணி மகா தேஜஸ்வியாக மகா தபஸ்வியாக இருந்தார், பரமசாந்தரா இருந்தார், ஜட்டா தரிச்சுண்டு மரவுரிகள்லாம் தரிச்சுண்டு கிருஷ்ணாஜிலங்கள் எல்லாம் அதாவது மான்தோல் எல்லாம் தரிச்சுண்டு கையில தர்ப்பங்களை வச்சுண்டு கமண்டலத்தை வச்சுண்டு வேத பாராயணம் பண்ணிட்டு பகவானு தியானம் பண்ணிட்டு இப்படியே உத்தமமான ஒரு மகர்ஷியா இருந்தார். அக்னேர்க்க குரு விப்ராத்மசு அர்ச்சயன் சந்தேயோர்ஹரிம் ஆராதயன் ஹிருஷிகேசம் ஜிக்யே மிருத்யும் சுதர்ஜயம். பகவானை வெறும் பகவான அவர் ஆராதனம் பண்ணல, எங்க பார்த்தாலும் பகவான் ஆராதனம் பண்ற. அக்னி, அக்னிக்குள்ள பகவான் இருக்கார், அதனால அக்னிகாரியமாக உபாசனமோ உபாசனமோ இல்ல வேற என்ன பண்ணா அக்னிஹோத்திரமோ எது பண்ணாலுமே அது பகவானுக்கு ஒரு ஆராதனம். அர்க்க சூரியன், சூரியனுக்குள்ள பகவான் இருக்கார், சூரியனை குறித்து நம்ம எது பண்ணாலும் சந்தியாவந்தனம் அக்னிங்கள்லாம் பண்ணா அது பகவான். குரு ஆச்சாரியனுக்குள்ள பகவான் இருக்கார்,
விப்ரா பாகவதால் கிட்ட பகவான் இருக்கார், ஆத்மசு தனக்குள்ள பகவான் இருக்கார் அந்தரியாமியாக. அதனால தனக்கு அந்தரியாமி பூஜா, தான் சாப் ஆகாரம் சாப்பிட்டா கூட பகவானுக்கு ஆராதி. அர்ச்சையன் சந்தையோருகரின் சந்தியா காலத்துல ரெண்டு காலத்தையும் சந்தியாவந்தனம் பண்றதுன்னா ஹரி பூஜனம் தான், வேற சந்தியாவந்தனம் தனி கிடையாது. சந்தியாவந்தனம் தனி பெருமாள் செய்கிற தனிங்கிறது கிடையாது. சந்தியா வந்தனம் அப்படின்னாலே ஹரி பூஜனம் தான் அதுவே. ஏன்னா பகவானுக்கு குறிச்சாலும் ஒரு கர்மா அது. பகவானே சந்தியை நிர்வாகம் பண்றபடினாலே சந்தியா தேவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்ணிருக்க. ஆக எந்த காரியம் பண்ணாலும் எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பகவான் குறிச்சு பண்றதுதான். அக்னேர்க்க குரு விப்ராத்மசு அர்ச்சையன் சந்தேயோர் ஹரின் ஆராதையன் கிருஷி கேசம் ஜிக்கே மிருத்யும் சுதர்ஜயம். இப்படி ஆராதனை பண்ணி பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தினாலே யமனை பிரிச்சுட்டார். பிரம்மா புருகுர் பவோ தக்ஷோ பிரம்ம புத்திராச்சயே பரே. மார்க்கண்டேயர் இப்படி தீர்காயுஷாக எத்தனை பிரளயம் வந்தாலும் சரி அவர்பாட்டுக்கு இருக்கார், எத்தனை யுகம் வந்தாலும் சரி அவர்பாட்டுக்கு இருக்கார். இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமா? யார் யார் ஆச்சரியப்பட்டான்னா பிரம்மா பிருகு பவஹ பவானா சிவன், தக்ஷஹ தக்ஷன் ஒருத்தர், பிரம்ம புத்திராச்சயே பரே இன்னும் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் எல்லாரும் ஏனா ஆசன்னே அதிவிஸ்மிதாக ரொம்ப ஆச்சரியப்படுறார். இவனும் ஆச்சரியப்படுறார், நம்மளையும் மிஞ்சித்தவரா இருக்க, நம்மளை பார்த்தும் தீர்க்கம் இருப்பாரு போல இருக்கு. இவரை பார்த்தா பகவானுடைய அனுகிரகம் எத்தனை ஆச்சரியமானது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்க. அதனால இன்னொரு புராணத்துல அப்படி சொல்லியிருந்தாரு, சிவலிங்கத்தை ஆசிரியித்து அவர் யமனை ஜெயிச்சான்னு சொன்னா கூட கதை என்ன கேட்டா, சிவலிங்கத்தை ஆசிரியித்தவரா இருக்கும்போது கூட சிவனுக்குள்ள இருக்க பெருமாள் தான் ஆசிரியர். ஏன்னு கேட்டா அவரே பயந்து போயிட்டார், அவளவருக்கான காலம் வந்தது அவாவா போக வேண்டியிருந்தானே. அப்போ பெருமாள் கிட்ட சொல்லி இவருக்கு தீர்க்காய் வாங்கி கொடுத்தார் சிவன் அப்படின்னு விருத்தாந்தம் இருக்கு. ஒரு விருத்தாந்தத்தை அதுதான் பிள்ளான் சாதிக்கிறார். இல்லையா அவ்விடத்தில் ருத்ரன் புருஷகர்த்த மாத்திரமே புருஷகாரம் ஒரு சிபாரிசு பண்ண, ஆனா பகவான் தான் தீர்க்க ஆயுஷ கொடுத்தார் அப்படின்னு. அதனால ஆராதியன் ரிஷிகேசம் ஜிக்கே மிருத்தியும் சுதர்ஜி, ரிஷிகேசனை ஆராதனம் பண்ணி அதன் பலனாக அவர் மிருத்தியோ ஜெயிச்சார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா தீர்க்க ஆயுஷ் வாங்கிடுது எதுக்காக பார்க்கணும், ஏதோ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. அப்படியான பெருமாளை கொடுக்க மாட்டார். இவர் ஆராதையன் ரிஷி கேசம், பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டே இருக்கிறவருக்கு மோட்சம் கூட வேண்டாம், அப்படியே ஆராதனம் பண்ணிட்டே இருக்கலாம்னு தோன்றும். பெருமாளை அப்படியே இருக்கட்டும் விட்டுருந்தார், சரி அப்படியே இருக்கும் அப்படின்னா. இத்தம் கிருகிரதரஹா பெரிய விரதம் வச்சிருக்காரு, அதாவது அக்னியில சூரியன்ல குருல பாகவதால ஆத்மால எங்க பார்த்தாலும் பகவான் ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விரதமா அப்படின்ட்டு ஹரிபூஜனம். ஹரிபூஜனம்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒண்ணு ஒன்றும் அவருக்கு ஹரிபூஜனம் கோயிலுக்கு போய் வேணாலும் செய்கிறது இல்லை, அவர் ஒரு அடி எடுத்து வச்சா கூட அது ஒரு ஹரிபூஜனம் தான். அப்படியே காலத்தை கழிக்கிற நம்ம ஆச்சாரியர்கள் மாதிரி அனுஷ்டானம் காலக்ஷேபம் இதே காலத்தை கழிக்கிறார். இல்லையோ ஆராதனம் காலக்ஷேபம் கோயில போய் பாராயணம் கைங்கரியம் நாள் முழுக்க இப்படியே போயிட்டு அந்த மாதிரியாக இருக்கார். அதனால பிரகத் விரதமா பெரிய விரதத்துல இருந்துட்டு இருக்க பகவான தியானம் பண்ற, இப்படியாக ஆறு மன்மந்திரம் இருந்தார். இதுக்கு நடுவுல இந்திரன் வந்து இவருடைய தபஸுக்கு விஜயனம் பண்ணாரான். இந்த தபஸ் சொல்லும் போது தசைவ ஜித்தம் இவர் தபஸ் ரொம்ப ஆச்சரியமா பண்றாரு. இவர் பண்ற தபஸ்ல நடுவுல திருவாராதனங்கள்லாம் கூட விட்டு போயிடும், ஏன்னா பெருமாள் கிட்ட தியானிச்சுடுவார். அப்படியே ஒரு ஆறு மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் எழுந்துவார். இப்படி எல்லாம் பண்ற இந்திரன் தப்போ விஜயனம் பண்றதுக்காக பழக்கம் போல அக்ஷர ஸ்திரீகள் சில பேரை எல்லாம் அனுப்ப, ஆனா இவர் லட்சியமே பண்ணல. அவர்கள் எல்லாம் என்னென்னமோ இவர் முன்னாடி ஏகாந்தத்துல வசீகரணம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கல. பெருமாள் சிரிச்சின்றார்,
இந்திரன் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாம திரும்பி போயிட்டான். அனுகிரகாய ஆபிராசீதே. அப்போ நரநாராயணோ ஹரிஹி, பகவான் வந்து நரநாராயண ரூபத்தை வந்து இவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறார். நரநாராயண ரூபம் அப்படிங்கிறது தபஸ்வி ரூபம், ரெண்டு பேரும் தபஸ் பண்றவர். நரங்கிறவர் சிஷ்யன், நாராயணங்கிறவர் ஆச்சாரியன். பெருமாளுடைய ரெண்டு அவதாரம் உள்ளா, சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்றார். ரெண்டு பேருமே தபஸ்வி ரூபத்துல இருக்காளாம். தௌ சுக்ல கிருஷ்ணோ நவகஞ்சலோச்சனோ சதுர்புஜ உர உரவல் கலாம்பரோ பவித்ரபாணி. நாலு புஜங்களோடு கூட வல்கலம்னு மர உரி தரிச்சுட்டு இருக்கார். ஒருத்தர் சுக்லமா இருக்கார், ஒருத்தர் கிருஷ்ணமா இருக்கார், கையில பவித்திரங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கார். அப்புறம் கமண்டலும் தண்ட மிருஜுஞ்சவை நவம், கமண்டலு வச்சுட்டு இருக்கார். மகாரிஷிகளுடைய வேஷத்துல நரநாராயணர்கள் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய ரெண்டு அவதார் வந்து சேவை சாதிக்கிற இந்த ரிஷிக்கு தான் படிக்கிறது அனுஷ்டான பரர். ஆனால் இவருக்குமே மத்திய அவதாரம் பூர்ண அவதாரம் எல்லாம் வேண்டாம். அவருக்கு ஏற்றதாக ஒரு சேவை கொடுத்துருக்கா. பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நரநாராயண பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படியே வந்து சேவை கொடுத்தார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். தஸ்மை நமோ பகவதே புருஷாய பூண்டே விஸ்வாய விஸ்வகுரவே பரதேவதாய நாராயணாய ரிஷவே சனரோத்தமாய ஹம்சாய சையதகிரே மிகவேஸ்வராய நாராயணாய ரிஷயே சனரோத்தமாய. நாராயணன் நரன் ரெண்டு பேரும் ரிஷிகள். பரதேவதாயை நாராயணாய, பூர்வகம் பார்த்தா நாராயணன் பரதெய்வம், நரன் ரிஷி அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஹம்சாய சையதகிரே மிகவேஸ்வராய, வேத வேதாந்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான் இப்படி அவதாரம் பண்ணி முன்னாடி வந்து நிற்கும் போது தஸ்மைனமோ பகவதே புருஷாய பூம்னே அப்படின்னு பரமபுருஷனான பகவானுக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்றார், அஞ்சலி பண்றார், கீழ் விழுந்து சேவிக்கிறார். பெருமாளுக்கு பரம சந்தோஷம், இவருக்கு அதை காட்டிலும் சந்தோஷம். பெருமாள் சொன்னார், வரம் வரையா, ஒரு வரத்தை கேள்வா, வரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னார். இதான் அழகான விஷயம். பொதுவா மற்ற தேவதைகள் கிட்டலாம் வரத்தை கம்பல் பண்ணி கேட்டு வாங்கிப்பா. பிரம்மா கிட்ட ஹிரண்யகசிபோ ராவணனோ இன்னும் சில பேரோ வரம் கேட்டார்கள், ருத்ரன் கிட்ட சில வரம் கேட்டார்கள். இருக்கும்போது அவர்கள் எல்லாம் தபஸாலே கம்பல் பண்றா, போர்ஸ் பண்றா, வரம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறார். அவரும் வேற வழி இல்லாம கொடுக்கிறார். ஆனா பெருமாள் கிட்ட அப்படி கிடையாது, வரம் வேண்டாம்னு பெருமாள் நான் வரம் கொடுக்கிறேன் அப்படின்னு. என்ன வரம் தர என்ற நம் அத்திகிரி பெருமாள் முன்னம் வருந்தி அடைக்கலம் கொண்டு நம் முக்கிய அத்திகிரி பெருமாள் என்ன வரம் தரணும்னு கேட்கிறார். இந்த வரம் தரணும் நம்ம கேட்க வேண்டாம், என்ன வரம் தரணும் என்று அவர் கேட்கிறார். அது வரம் வரைய அப்படின்னார். வரே நைதாவதாலம் எத் பவான் சமதிருஷ்யதா. மார்க்கண்டேயர் சொன்னார், பகவானே என்ன வரம் வேணும், ஏன் முன்னாடி வந்து சேவை சாதிக்கிறார் இல்லையா, அதை காட்டிலும் பெரியவரும் லோகத்துல என்ன இருக்க முடியும், பெருமானே சேவை சாதிச்ச அப்புறம் இதுக்கு மேல ஒரு பெரியவரும் நான் கேட்கறதுக்கு ஒண்ணுங்கிறேன், அதனால எனக்கு தெருவும் வேண்டாம். ஆனா பெருமாளுக்கு திருப்தி கிடையாது, ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்க. இப்ப நீர் வரதலாக வந்திருக்கீர் அப்படின்னா கட்சேமாயம் எயாலோகா, உங்களுடைய மாயையை நாம் பார்க்கணும், சம்ஹார மாயை நீலை. இந்த மாலையில லோகம் மொத்தம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு மாலை ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உண்மையில் பெருமாளுடைய மாயையில மாயின்னா ஆச்சரியமான லீலைன்னு இருக்கும். அதுல இதுக்கு சமமான லீலை கிடையாது, சம்ஹாரத்துக்கோ சிருஷ்டிக்கோ சமமான லீலை கிடையாது. அதனால திரேக்ஷியே அதை நான் பார்க்கணும் அப்படின்னா பெருமாளும் சரின்னு விட்டார். யாருக்காவது சரின்னு சொல்லுவாரா, அதெல்லாம் அதெல்லாம் நடக்காதுப்பா, பிள்ளை காலத்துல மொத்த பேரும் போடுவா, நீ உட்காந்து பார்க்கணும், எவனுமே இருக்க மாட்டாங்க, என்ன சொல்ல பெருமாள். ஏன் சரின்னு சொன்னார் அப்படின்னா, இவர் எல்லாத்துலயும் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கிறவர், அக்னியில பெருமாளை பார்த்துருவார், அனுஷ்டானங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்கிறவர். இவர் மாயையை பார்த்தாலும் வேடிக்கை பார்க்க மாட்டார், பெருமாள் தான் பார்ப்பார். அப்பவும் லோகத்துல என்ன என்ன திருத்திருக்கோ எல்லாமே பகவான பார்க்க முடியும். நம்ம எல்லாத்துலயும் பகவான் இருக்கார். அக்னியை பிரகாசிக்கிறது அப்படின்னா அக்னிக்கு பிரகாசம் எப்படி வந்தது, ஜலத்துக்கு சைத்தியம்ங்கிறது எப்படி வந்தது,
புஷ்பத்துக்கு கந்தம்ங்கிறது எப்படி வந்தது? பார்த்தா எல்லாம் பகவான் தான், மொத்தமுமே எதை பார்த்தாலும் பகவானுடைய காட்சி தான் இருக்கும். நம்ம அந்த எண்ணத்துல பார்த்தோம்னா புஷ்பத்தை கையில் எடுத்துருந்தா, ஆஹா நல்லா இருக்கே இது, நல்ல வாசனையா இருக்கே, நம்ம மூந்து பார்க்கணும் அப்படின்னு போகி வசுவா பார்க்கணும். ஒரு தேன் அதை எடுத்தோம்னா, இது நல்லா ரசமா இருக்கே சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் தேனுக்குள்ளே ரசமா இருக்கிறவன், புஷ்பத்துக்குள்ளே கந்தமா இருக்கிறவன், அக்னிக்குள்ளே பிரகாசமா இருக்கிறவன் அப்படின்னு எல்லாத்தையும் பகவான பார்க்கிறவர் மார்க்கண்டேய மகிழ்ச்சி. மார்க்கண்டேய மகிழ்ச்சி அதனால எல்லாத்திலையும் பகவானை பார்க்கிறவர். அந்த பிரளயத்தை பார்க்கணும் சொல்றது வேடிக்கை பார்க்கறதுக்காக சொல்லல, பகவானுடைய லீலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அக்னியக்த சோமாம்பு பூவாயு யதாத்மசு தியாயன் சர்வத்வ ஜஹரிம் பாவத்ரவீர பூஜயதே. சரின்னு பெருமாள் இவரும் வந்து இது வெளியில போய் பெருமை அடிச்சுக்கல, இவர் பகவான் எப்போ சேவை சாதிக்க போறாரு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அக்னியில அத்தனை சூரியன்ல சந்திரன்ல ஜலத்துல பூமியில வாயுல ஆகாசத்துல ஆத்மால தியாயன் சர்வத்ர ஹரி, எங்க பார்த்தாலும் ஹரி ஹரி பார்க்கறான். பூமியை பார்த்தானா, பூமி எப்படி இவ்வளவு சக்தி வந்து பூமிக்கு எல்லாத்தையும் தாங்கிறது? ஓ பகவானுடைய சக்தி இதுல இருக்கு. ஆகாசம்னா பகவானுடைய சக்தி இருக்கு. எங்க பார்த்தாலும் பகவான் பகவான் அவரே பார்த்துருக்காரா? நீ பகவானே பார்த்துன்னு பூஜை கூட பண்ண மாட்டான். அந்த தியானங்கிறது அவ்வளவு சிரேஷ்டமான, ஒரு க்ஷணம் கூட இல்லாமல், ஒரு வத்து கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் பகவானே பார்த்துருக்கார். சமத்யபாரே பதிதா பிரமண்டி பரிசிரமே சிதகம் அப்படி நினைத்த ஒரு சமயம் அந்த பிரளய காலம் வந்தபோது, அப்போ எல்லாம் அழிந்து போச்சு. ஒரு அக்னி வந்தது, மொத்தத்தையும் அழிச்சது. ஒரு காற்று வந்தது, மொத்தத்தையும் அடிச்சுன்னு போச்சு. ஒரு ஜலம் வந்தது, மொத்தமும் ஜலமயமாச்சு, ஜலம் தவிர வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நவேத கம் காஞ்சம், ஆகாசம் எங்கன்னு தெரியல, பூமி எங்கன்னு தெரியல, இதை பார்த்தாலும் ஜலம்தான். பூர்த்தியா ஜலம் இருக்கும்போது ஆகாசமும் தாண்டி ஜலம் இருக்க மாதிரி அவ்வளவு ஜலம் இருக்கும்போது மார்க்கண்டேயர் மாத்திரம் இருக்கிறார், வேற யாரும் இல்லை. எல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் ஜலம் 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 தவிர வேற எதுவும் இல்லை. சமுத்திரத்தை நடுவில் விட்டா இப்படி இருக்கும். அந்த மாதிரியாக பூமியும் தெரியல, ஆகாசமும் தெரியல, சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அப்படி இருந்து அப்படி இவரை மாத்திரம் இருக்கிறா பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த சமயத்துல திடீர்னு ஒரு அரச மரம், ஆலமரம் ஒன்று வந்து, ஆலமரத்துல ஒரு கிளையிலே பகவான் கிருஷ்ணன் இறையிலே படுத்திருக்கான். யக்ரோத போதம் ததிர்ஷே பல பல்லவ சோபிதம் பிராகுத்தரஸ்யாம் சாகாயாம் தஸ்யாபி ததிர்ஷே சிசும். வடகிழக்குல அந்த மரத்தினுடைய வடகிழக்கு மூலையில ஒரு சாக்கையில ஒரு இலையில சின்ன குழந்தை படுத்துட்டு இருக்கான். அழகுனா அப்படி ஒரு அழகம், ஒரு வேடிக்கையா பாக்குற. இத்தனை பிரளய லீலையை காட்டிலும் அந்த குழந்தையினுடைய அழகி ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி திடீர்னு ஒரு ஆலமரம் வந்தது? அது எப்படி இந்த குழந்தை உண்டாச்சு? பார்த்தா அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு, இந்த ஜலம் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு, இந்த ஜலத்துல இன்னும் அடிச்சுட்டு போற வஸ்து எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. குழந்தையுடைய அழகான வாய் குழந்தை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அப்ப அந்த குழந்தை கிட்ட வாங்குற மாதிரி கண் காமிச்சு, நீ கிட்ட போனாலும் அந்த குழந்தை வாய்க்குள்ள இவரும் போயிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா உள்ள எல்லா லோகமும் உள்ளுக்குள்ள இருக்கு. மறுபடியும் திரும்பி வெளியிலையும் வந்துட்டேன். இது ஆச்சரியமான லீலை. உள்ளுக்குள்ளையும் வெள்ளாரு. இது வெளியில இருந்து கேட்கிற நமக்கே ஆச்சரியமா இருக்குன்னா, நேர இருந்து பார்த்தவர் அதுவும் உள்ள போய் பார்த்தவருக்கு எப்படி? மார்க்கண்டேய சிகாஸ்வத்வம் யாவது இச்சசி பார்கவான். மார்க்கண்டேய ஜவானும் சொல்றதா அந்த குழந்தை மகாபாரதோ. மார்க்கண்டேயரே சொல்ற அந்த கதை தர்மபுத்தர். மார்க்கண்டேயர் சொல்ற, தர்மபுத்திரா நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? தாமிரதலௌதாத சரணௌ சுப்பிரதிஷ்டிதௌ பிரயத்ரேன மயா மூர்த்னா கிரஹீத்வா ஹ்யபிவந்திதௌ. நான் என்ன பண்ண தெரியுமானா, எல்லாரும் ஆசையோட பார்க்கறான். கிருஷ்ணன் வேற இருக்க மார்க்கண்டேயர் கதையை கேட்கறது. நான் போய் நேர அந்த குழந்தையினுடைய பிஞ்சு பாதம் ஒன்று அதை எடுத்து என் தலையில வச்சிருந்தேன், கண்ணில் ஒட்டிருந்தேன், ஆனந்தப்பட்டேன்.
இது என்ன குழந்தை, இதனுடைய திருவடி யாருக்கு கிடைக்கும்? தாமிர தலவு சிக்கு சிவையும் இருக்கு, சின்ன ரோஜா பூ மாதிரி, சின்ன தாமரை பூ மாதிரி இருக்கு திருவடி. பிரயத்னே நமயா மூர்த்தனா கிரகித்வாக்கியபிவந்திதோ. ஒரு வஸ்துவும் இல்லாம இருக்கும்போது பெருமாளும் இவரும் மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. கோயிலே போய் பெருமாளும் நாமளும் மாத்திரம்தான் சிகிச்சை, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். வேற யாருமே கிடையாது. கண்ண முந்து அழகா சிகிச்சை வாஸ்கரியமான பெருமாள் சேவை வச்சுக்கோங்க, அவன் மாத்திரம் ஏகாந்தத்தில் வந்து சிரிக்கிறோம். ஆழ்வார் சொல்ற ஒண்ணு, ஒரு பொருள் புறப்பாடின்றி அப்படிங்கிறது, ஒரு பொருள் வெளியில கிடையாது. பெருமாமாய் அணை அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாமே. ஆளிலை சேர்ந்து பெருமா மாயனா, மாயன் இல்ல மாமாயன் இல்ல பெருமா மாயன். ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் மகப்படக்க மொத்ததையும் மயத்துக்குள்ள வச்சு. எது என்னென்ன பொருள்னா, நளிர் மறிச்சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளியமயவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவருமகப்பட நிலநீர் தீகான் சுடரிருவி சும்பும் மலர் சுடர் புறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கரண்டு. நலன்மதி சடையன் சிவன் நான்முக கடவுள் தளிரொளி இமயவர் தேவர்கள் இமயவர் தலைவன் தேவேந்திரன் முதலா ஆறு கிடையாது. ஆக்கண்டையர் மாத்திரம்தான், அவரு தான் இந்த சேவை. உள்ளுக்குள்ள எல்லாரும் பெருமாள் முகத்துக்குள்ள இருக்கான், ஒரு ஒருத்தர் தான் வெளியில இருக்க. இப்படிப்பட்ட பெருமாள் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட பெருமானை மார்க்கண்டேயர் நேரத்தை இருக்கிறார் அப்படிங்கிறது. பெருமாள் நேரம் கேட்கிறாங்க இல்லையா, அதனுடைய பலனாக பகவானுடைய திவ்ய லீலையையும் கூடவே பகவானையும் சேர்ந்து சேவிக்கிறார். இதுதான் மார்க்கண்டேயருடைய தீர்காயுஷரிக்கிறம் அப்படிங்கிறது. தீர்காயுஷ்னா ஏதோ நம்மளா 100 வருஷம் இருந்தோம், அவர் 500 வருஷம் இருந்தார் அப்படின்னா 1000 வருஷம் இருந்தார்னா கிடையாது. மன்வந்தரம், மன்வந்தரமாக இருந்து 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 பழைய காலத்தை பெருமாளுடைய வீலையும் சேவிச்சார் அப்படின்னா இது பெருமாளுடைய பெருமை இல்லாமல் வேற என்ன பெருமை இருக்க முடியும்? அது மாத்திரமில்ல, அவர் கதை இதோடு முடியல. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயம் பரமசிவனும் அவருடைய பத்னியான பார்வதி தேவியுமாக ஆகாசத்துல போயிட்டு இருக்காள். கீழே மார்க்கண்டேயர் இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி தேவியானவள் இந்த மார்க்கண்டேயர் போய் ஏதாவது 4 வார்த்தை பேசி அனுகிரகம் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு. என்ன நல்ல உத்தமமான ரிஷியா இருக்க, உங்களுக்கு வேண்டியவர், முதல்ல உங்களை தானே சேவிச்ச, அதனால உங்களுக்கு வேண்டியவர், உங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்காரா பார்க்கலாம். அவரும் இந்த மாதிரியாக கல்பங்கள்ல பெருமாளையெல்லாம் சேவிச்சிருக்க அப்படின்னு அவர்கிட்ட போய் ஏதாவது பேசி வரம் வேணா கொடுத்துட்டு போலாம்னா பரமசிவன் சொன்னார், அவர் பகவானை குறித்து தியானம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு தெரியும் நாம போய் எதுக்கு குறுக்க போவானே, உத்தமமான காரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து வரமும் கொடுக்கறதுன்னு அவெல்லாம் வரம் இல்லாம ஆக மாட்டேன், எந்த வரமும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை எனக்கு வரம் வரம் நாமே சொல்லு. அதனால பெருமாள் சேர்த்து வேற வேற எதுவும் வேண்டாம். நாரசிம்மா படைக்கும் அப்படிங்கிற முக்தி சேஷாம் நினைச்சு பகுமதா மோட்சமே கொடுத்தா கூட வேணாங்க, அவ வேற எதுவும் கேட்பாங்க. ஏன்னா பகவத் அனுபவங்கிறது அப்படியாங்க அப்படின்னா, ஆனா உடனே மாத்திட்டாரு, அயம் ஹி பரமோ லாபா திருணாம் சாது சமாகமாக. ஆனா பார்த்தி நீ சொன்னது கரெக்டு, இப்படிப்பட்ட ஒரு பரம பாகவதரை போய் பார்த்துட்டு வரணும், பார்க்காம இருக்கக்கூடாது, அவர் போய் நாம பேசிட்டு வரணும். இப்போ பரம பாகவதரோட சேர்ந்து ஒரு வார்த்தை பேசுறதுங்கிறது பரம பாக்கியம் பண்ணியிருக்கணும், அதனால போக வேண்டியதான் சொல்லி பார்வையை கூட்டு கடமை வந்துட்டார். இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரா, முன்னாடி வந்து நிக்கிறார், இவருக்கு தெரியல. உடனே சிவபெருமான் என்ன பண்ணா, அவர் ஹிருதயத்துக்குள்ள போய் இருக்கார். இப்ப கூட ஹிருதயத்துக்குள்ள நாராயணன் தான் இருக்கார், கூட இவர் வந்து இருக்கிறத பார்த்த உடனே அவர் யாரு அப்படின்னு கண்ணை திறந்தார். அதான் வெளியில இவர் இருக்கார், இவருக்கு சந்தோஷம். நம சிவாய சாந்தாய சத்வாய பிரமிருடாய ரஜோஜுஷேபியோராய நமஸ்துபியம் தமோஜுஷே. அவருக்கா ஸ்தோத்திரம் பண்ணார், பஞ்சாட்சரத்தையே வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி சாந்தாய சத்வாய சொன்னார். ரஜோஜுஷே, சிவனுக்கு ரஜோகுணம் உண்டு, இஷ்டு மாதிரி கிடையாது, பகவானுக்கு சுத்த சத்துவம் மாத்திரம்தான். இவர் ரஜோஜுஷே தமோஜுஷே ஸ்தோத்திரத்துல எல்லாம் வருது,
ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு. ரஜோஜுஷே பியகோராய, ஆனா கூட அகோரே தியானம் சொல்றாங்க. உன்னைய ரொம்ப ரஜஸ் தமஸ் இருக்குன்னா அசுரால் மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா பரம பாகவர் சிவபெருமான் பிரதம ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு தேசிகன் கையால் பட்டம் வாங்கினார். நல்லா கவனிச்சு, தேசிகன் கையால பட்டம் வாங்கினவர் பிரதம ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு. தேசிகன் ஏன் சொன்னார் அப்படின்னா புராணத்துல சொல்லிடு, வைஷ்ணவானாம் யசா சம்பு, வைஷ்ணவர் வெள்ளை பிரதம வைஷ்ணவர் சம்பு அப்படின்னு புராணங்கள்ல சொல்றது. அவரளவு விஷ்ணு பக்தர் யாரும் கிடையாது. அதனால்தான் இப்ப மார்க்கண்டேய பாக்கத்துக்கு அவரே வர பாகவதர்னு சொல்லிட்டு, விஷ்ணு பக்தி இருக்குன்னா பாகவதால கொண்டாட. நமஸ்துபியம் தமோ துஷே, ஏதோ தமஸுக்காக திரிமூர்த்தி அல்ல, தமஸுக்கு பிரதிநிதியாக உங்க வச்சிருக்காள் தவிர நீர் பாக சீவேஷ்ணவனான அப்படின்னாலே முக்க நம அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றேன். அப்ப சிவபெருமான் சொல்ற பகவான் வாச்ச ஒரு வரம் தேவை. சிவபெருமான் சொல்லும்போது பகவான் வாச்சன்னு பாகவதத்தில் என்ன அர்த்தம் கேட்டா, பகவானுடைய சங்கல்பத்தினாலே எங்க அவர் சொல்றாரோ அது பகவான் வாச்சன். அதாவது சில இடத்துல சிவனை சொல்லும்போது ருத்ர உவாச்சானே வரும், சில இடத்துல பகவான் வாச்சன் வரும். எங்க பகவத் சங்கல்பத்தினாலே அவர் சொல்றாரோ அது பகவான் வாச்சன், எங்க தன் சங்கல்பத்தினாலே அவர் சொல்றாரோ அது ருத்ர உவாச்சன். அழகான விஷயம் பாகவதம். அவர் சொல்றார், ஏகாந்த பக்தாஹா அஸ்மாது நிர்வைரா சமதரிசினா, நீர் பரமஸ்ரீ வைஷ்ணவ. அதனாலதான் என்கிட்ட இருக்கிற வைஷ்ணவத்துவம் நமக்கு புரியுது, இல்லட்டா புரியாது. சிவபெருமான் பரம ஸ்ரீ விஷ்ணவங்கிறது யாருக்கு புரியும்னா, யார் ஸ்ரீ விஷ்ணவரா இருக்காரோ அவளுக்கு தானே புரியும், மற்ற பேர்லாம் அது ஒத்துக்க மாட்டான். அதனாலே உமக்கு தெரிஞ்ச அழகான விஷயம் அது. உம்மோட சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீர் பரம பாகவத தர்சனாதேவ சாதவகா அப்படின்னு உம்ம தரிசனம் பண்ணாலே எங்களுக்கு புண்ணியம். ஏதாவது வரங்கள் நான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னாரு. இவருக்கு என்ன வரம் கேட்கறதுன்னு தெரியல, மோட்சம் கொடுன்னு அவர் கேட்க போறதில்லை, இவர் மோட்சம் கொடுக்க போறதில்லை. ஆனா அழகா ஒரு வரம் கேட்டார் சிவபெருமான் கேட்டார், பகவதி அச்சுதாம் பக்தி தத் பரேஷு ததா தொயி. எனக்கு மூணு பேர்த்த பக்தி வேணும். ஒன்னு பகவான் கிட்ட குறைவில்லாத பக்தி நாராயணன் கிட்ட, ரெண்டாவது பகவானை சேர்ந்த பாகவதர்கள் கிட்ட குறைவில்லாத பக்தி. அந்த பாகவதர்கள்லயே முதல் பாகவதரா இருக்கிற உமகிட்டையும் குறைவில்லாத பக்தி அப்படின்னு மூணு வரம் கேட்டார். தத் பரேஷு ததா தொயி காவோ மகர்ஷே சர்வோயம் பக்திமாஸ்தமதோக்ஷஜே ஆகல்பாந்தாபி யச புண்ணியம் அஜராமரதா ததா. சுவாமி அவர் சிவராசனர் அப்படியே ஆகட்டும், உனக்கு ஒரு குறவும் இல்லை, பரம பக்திவானாக இருந்து எத்தனை கல்பம் வேணுமோ அத்தனை கல்விகளை இந்த கல்பம் முடிய வரைக்குமாக இல்லை அஜராமரதாக. அதாவது வெறும் இருக்கார் மாத்திரம் இல்லை, ஜர கிடையாது, நிலைமையோடு இருக்கார். இதான் முக்கியமான விஷயம். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 சொல்லுவா, ஒரு இடத்துல 25 கிட்டான் வருது, 25 வயசு மாதிரி இருக்காராம், 16 வயசு கூட ரெண்டு கிட்டாங்க, 25 வயசு மாதிரி இருக்கா, கட்டியில் அது காலையா இருக்கா. அதனால எல்லாத்தையும் பக்தி பண்ணு, பக்திமாஸ்தம் அதோக்ஷஜே, பெருமாள் கிட்ட பக்தி பண்ணு, பக்தி பண்ணிட்டு எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துக்கும் அப்படின்னு சேவருவான் சொன்ன. அது மாத்திரம் இல்ல, புராணாச்சாரியதா, பெரிய ஆச்சாரியனாக இருக்கும். புராணம் மார்க்கண்டேய புராணம், புராணம் புராணம் பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு போய் நீ விஷயங்கள்லாம் சொல்லணும், ஜனங்களுக்கு இருக்கிற பிரமத்தை எல்லாம் போக்கடிக்கணும். யார் யாரோ என்னென்னமோ கதையெல்லாம் கட்டி விட்டுருவா, அதெல்லாம் கிடையாது. உம்ம கதையை சொல்லும், சொல்லி அவளுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து விடணும்னு தீவிரான்னு சொல்லிட்டேன். அதனால்தான் பாகவதத்திலையும் சரி, விட்டு புராணம் இல்லை, மகாபாரத்திலையும் சரி, மார்க்கண்டேயரே நேர சொல்றதாகும். விசாரத்திய துலாப்பியாந்தான் ஹரியே நினைச்சு 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 இப்பவும் இருக்கா அப்படின்னு வருது பாகவதத்துல. ஏவமே தத்வரியவர்ணிதம் பிரசங்கபானே அனுபாவபாவிதம் சம்சிராவையே சம்சுமியாதூதாவுபோ தயோர்ந்த கர்மாசய சம்சிருதி பவேது. அது மாத்திரம் இல்லை, இந்த மார்க்கண்டேய விருத்தாந்தவர்கள் இதை யார் கேட்கிறாளோ, யார் சொல்றாலோ அவர்களுக்கெல்லாம் கர்மபந்தம் இருக்காது, விட்டு போயிடும்.
சம்சாரம் இருந்து அது விட்டு போயிருக்கு. ஏன்னு கேட்டா பகவான் கிட்ட அச்சுதமான ஒரு பக்தி, குறைவில்லாத நழுவாத தவறாத ஒரு பக்தி. சம்சராவையேது யார் சொல்றாரோ, சம்சிருணியாது யார் கேட்கிறார், தா உபவு ரெண்டு பேரும் தயோர் இந்த கம்சா கர்மாச்சய சம்சிருத்திர் பவேது அப்படின்னு. கர்மத்து கோசப்பட மாட்டார், பகவத் தத்துவத்தை புரிஞ்சிருந்துடுவான். சம்சாரங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, பகவானை விட்டுட்டு நமக்கு எதை பண்ணாலும் சம்சாரம், தேவதாந்திரங்களை ஆசிரியத்தாலும் சம்சாரம் தான், தேவதாந்திரங்களை ஆசிரியக்காம விடுபடுறாலும் சம்சாரம் தான், நாஸ்திகனா இருந்தாலும் சம்சாரம் தான். பொதுவா சம்சாரம் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, பகவானை விட்டு நீ வேற எதை பண்ணாலும் பாவம் பண்ணாலும் சம்சாரம் தான், புண்ணியம் பண்ணாலும் சம்சாரம் தான், வேற தேவதையை ஆசிரியத்தாலும் சம்சாரம் தான், அவளை நிந்த பண்ணாலும் சம்சாரம் தான். சம்சார மோட்சம், சம்சாரத்துக்கு மோட்சம் அப்படின்னா அது பகவான் கையில மட்டும்தான் இருக்கு, அவரை தான் ஆசிரியக்கணும், வேற வேணும் உபயோகப்படாது அப்படின்னு வருது. அதனால்தான் இந்த மார்க்கண்டேய விருத்தாந்தத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு அந்த மோட்சங்கிறது உண்டு. இது தெரிஞ்சுக்காதவனுக்கு அது வரத்துக்கு சான்ஸ் போகுது, ஏன்னா பகவானுடைய பெருமை பூர்த்தியா தெரியாது இல்லையா, என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் சம்சயம் தானே இருந்திருக்கும் அவளுக்கு. ஆனா இதை தெரிஞ்சப்பறம் சர்வ சம்சயங்களும் போயிடுறவர்னாலே, ஓர் ஆளிலை ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயது மற்றொரு தெய்வம் உடையமோ யாமே அப்படின்னு, ஆளிலை கண்ணன் தவிர தெய்வத்தை நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்மாழ்வார். இங்கேயும் அதே விஷயத்தை தான், இந்த பாசுரத்திலே சொல்லும் போதும் அதே விஷயத்தை தான் சொல்ற. அப்படிப்பட்ட பகவத் விருத்தாந்தம், அப்படிப்பட்ட மார்க்கண்டேயருடைய விருத்தாந்தம், இதெல்லாம் தெரிஞ்ச நம்புறோம். சம்சாரங்கிறது இனிமே கழந்து ஏன் சம்சாரம் இருக்க. அதனால நத்த விராணம் அன்று உய்ய கொண்டது நாராயண நருளே. அப்ப மார்க்கண்டேயருடைய விருத்தாந்தம் அப்படிங்கிறது நாராயணுடைய விருத்தாந்தம் தான், நாராயணுடைய அனுகிரகம் தான் இது, வேற எதுவும் கிடையாது. கொக்கலர் தடை தாழ வேறு திருக்குருகூரதனுள். அதனால என்ன கேட்டா, ஆதலால் இப்படி சர்வேஸ்வரனான நாராயணனை ஒழிய, அந்த நாராயணன் பெற்ற இங்க இருக்க திருக்குருகூர்ல இருக்க, கொக்கலர் தடன் தாழ வேறு திருக்குருகூர் நல்ல புஷ்பங்கள்லாம் இருக்கு, கொக்கு அலர்ந்த கொக்குப்பூ பகபுஷ்பம் அப்படின்னு சொல்லுவான், வெள்ளையா இருக்கும் அது, இப்ப பல இடங்கள்ல இருக்கு பகம்னா கொக்கு, கொக்கு எப்படி வெள்ளையா இருக்கோ அந்த அளவு வெள்ளையா வெள்ளை வெளியேன்னு இருக்கக்கூடிய மல்லிப்பூ மாதிரிலாம் இல்ல, அதை காட்டிலும் நல்லா வெள்ளையாக இருக்கக்கூடியது அந்த கொக்கலர் அப்படின்னு இருக்கக்கூடிய பகபுஷ்பம். இது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு, துளசி எல்லாம் காட்டிலுமே விசேஷமாக பகபுஷ்பம், தாமரப்பூ துளசி அந்த மாதிரி பகபுஷ்பம் ரொம்ப விசேஷம் சாஸ்திரத்துல இருக்கு. அப்புறம் தடன் தாழை வேலி, நல்ல பெரிய தாழை தாழம்பு இதெல்லாம் இருக்கான். திருக்குருகூரதனுள் மிக்க ஆதிப்பீரான், மிக்கன சிரேஷ்டனான ஆதிப்பீரான், திருக்குறூர்ல இன்று ஆதிப்பிரான் சொல்ற மாதிரி செம்பெருமான் பிரான் இருக்கா. நிற்க மற்ற எத்தெய்வம் விளம்புதினே, வேற எந்த தெய்வத்தை சொல்லுகிறீர்கள் என்பதாக கேட்கிறார். அப்போ குக்கலர் தடம் தாழை வேலி அப்படின்னு பக்கபுஷ்பத்தை சொன்னது எதுக்காக இல்லைன்னு கேட்டா, திருமாலுக்கு விசேஷமாக பக்கபுஷ்பம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா தாழைய சொல்வதே எதற்காக அப்படின்னா, சில பேர் வந்து தாழைய பத்தி ஒரு கதை சொல்றோம், தாழம்பூவை பத்தி பெருமாளுக்கு தாழம்பூ சமர்ப்பிக்கிற வழக்கம், அது வந்து ஒரு இந்த நல்ல புராணங்கள்ல இருக்கக்கூடிய கதை இல்லாமல், அதாவது சாத்விக புராணங்கள்ல இருக்கிற கதை இல்லாமல், சிவனுக்கும் பெருமாளுக்குமாக ஒரு தினம் இது வரைச்ச போட்டி ஏதோ வரைச்ச பெருமாள் பக்கமாக இருந்து தாழம்பூ பொய் சாட்சி சொல்லிட்டு என்பதற்காக சிவபெருமான் அதை விளக்கி வச்சுட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால அவருக்கு தாழை கிடையாது கூடாது, ஆனா பெருமாளுக்கு தாழம்பூ விசேஷம். அதனால அந்த கதையெல்லாம் பொய் கதை, உண்மையில நாராயண நருளேங்கிறதா எல்லாத்திலையும் பார்த்துக்கணும், அதுக்காக இங்க தாழையும் எடுத்தார். கொக்கலர் கடன் தாழை வேலி திருக்குருகூரதனுள் மிக்க ஆதிப்பீரான், அப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ண ஆதிப்பீரானான பெருமான் இங்கே திருக்குருகூரிலே எழுந்தளிக்கும் போது, நிற்க மற்ற தெய்வம் விளம்புகிறே, இந்த கதையை கேட்டப்பறமும் வேற எந்த தெய்வத்தை யார் சொல்ல முடியும், எந்த தெய்வத்தை கொண்டாட முடியும் என்கிறார் அப்படின்னு. ஆஹ, இந்த ஒரு விருத்தாந்தம் ஒன்னே போதும், ரொம்ப ஒத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய
ரொம்ப பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு வித்தாந்தமாக இருக்கு. கல்பாந்தே பிஸ்திதத்வாது சகல சுரகர சிருஷ்டுபாவாத்யனானாம் ரக்ஷாத்யாபாதகத்வாது சிவ விதிபரணாது சர்வதேவாத்மபாவாது தத்தத் கர்மானுரூபம் ஃபலவிதர்ணதா வைனதேயத்வஜத்வாது மார்க்கண்டேயாவநாதேஹே பிரபுமத சதசித்ராக சர்வாமரோச்சம். இந்த பாசுரத்தினுடைய தாத்திரத்தை சொல்லும் போது சுவாமி தேசிகன் மார்க்கண்டேய அவநாதேஹே அப்படிங்கிறார். மார்க்கண்டேயரை ரட்சித்தது, அதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரம். மார்க்கண்டேயரை ரட்சித்த பெருமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு வேற யாருக்கும் கிடையாதுங்கிறதுக்காக சொல்றேன். சர்வதேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர், ஏன்னா சிவபெருமான் கூட செய்ய முடியாத காரியத்தை மார்க்கண்டேயர் சிவபெருமான் காப்பாத்தி ஆயுஷ் கொடுத்தானா எத்தனை நாள் கொடுப்பார். பிரளயத்துல கூட இருந்து ஆளிலை கண்ணனை சேவிக்கிற முடியாது, கொடுக்கறதுக்கு அவரால் முடியாது, ஆனா பெருமாள் தான் கொடுத்தார். அது மார்க்கண்டேய அவனம் ஆதி பதம் போட்டிருக்காரு. இன்னும் அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். மார்க்கண்டேய மாதிரி முன்னாடியே சொன்ன சில விற்த்தாந்தங்கள், தட்சயஜ்ஞ விற்த்தாந்தமோ அல்லது திரிபுர சம்ஹார விற்த்தாந்தமோ எதை பார்த்தாலும் எல்லாம் நாராயணனுடைய பிரபாவம் தான் நன்னா தெரியும். ஏன்னா இதெல்லாம் வேதத்துல இருக்கிற கதை. தட்சயஜ்ஞமோ திரிபுரமோ எல்லாம் வேதத்துக்கு கதை இதெல்லாம் மொத்தவுமே அங்கங்க பெருமாளை பத்தி தான் சொல்லியிருக்கு, சந்தேகமே இல்லாமல் சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் எடுத்து பார்த்தாலும் சர்வாமரோச்சம் எல்லா தேவர்களை காட்டிலும் சிரேஷ்டமான தெய்வம் எம்பெருமான் அப்படிங்கிறது நன்னாக தெரியும். தேவதா சார்வபௌமம்னு அடுத்த ஸ்லோகத்துல சுவாமியே சொல்ற, இது தேவதா சார்வபௌமனாக எம்பெருமான் இருக்காங்கிறது தெரிய வரும் என்று அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.